எல்லாருக்கும் வணக்கம். தற்போது உலகம் உள்ள நிலையை நீங்கள் நல்லா அறிவீங்க. ஏறக்குறைய வந்து உலகம் ஒன்று தாங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்தவோ என்னவோ வந்து வியாதி வந்தால் தான் அந்த உணர்வு வருமோ என்னவோ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு விதமான பயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல வந்து இது வந்து திரைப்படங்களில் இல்லை வந்து கற்பனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரி நிஜ வாழ்க்கையில் நம்ம சந்திக்க இதுவரையிலும் நம்ம சந்தித்தும் இல்லை கேட்டு கூட இல்லாத மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரி கொரோனா வைரஸ் வந்து உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இப்போது சைனாவில் நுழையும் போது பக்கத்து நாட்டில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சாதாரணமாக இருந்தோம். அதனுடைய பாதிப்புகள் பற்றி தெரியாமல் வந்து நம்ம நாட்டுக்கு வராதுங்கிற ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் அது வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர வந்தால் வந்து காட்டுத்தீயை விட மிக வேகமாக வந்து பரவக்கூடிய பேராபத்து இருக்குங்கிறத இன்றைக்கி உலகத்தில் குறிப்பாக வந்து இத்தாலி ஈரான் போன்ற நாடுகளில் வந்து அதன் பாதிப்பை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு பயம் ஏற்படுது. கொரோனா வைரஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணன் தம்பி இருமுனா கூட ஒரு பயம் வருது, ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. ஏன்னா இதுக்கு என்ன காரணம், இதுக்கு வந்து வந்தால் எந்த விதமான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற இல்லை காப்பாற்றக்கூடிய எந்த விதமான மருந்துகளும் இன்று வரை உலகத்தில் இல்லைங்கிறது வந்து இந்த பயத்துக்கு மிக அதிகமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா பாதுகாப்பு வசதியும் உள்ள அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வந்து இதை வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து ஏறக்குறைய 3,00,000 கோடி ரூபாய் வந்து இதுக்காக தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதியாக கொரோனா வைரஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இது வந்து இதனோட பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்குன்னாலும் இது ஆரம்பம் வந்து ஒரு புள்ளியாக தான் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இதனோட வீச்சு வந்து 100 மடங்கு இல்லை 1,000 மடங்கு இல்லை 1,00,000 மடங்கு இது வந்து இதனோட வீச்சு அதிகமாக இருக்குங்கிற ஒரு பயத்தால் ஒரு பாதுகாப்பு உணர்வால் அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசும் இதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய வந்து அதை கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இருக்குது. மற்ற மாநிலங்கள் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலத்தில் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்து ஆரம்பத்தில் இது பரவாமலோ இல்லை வந்து இதனோட வீழ்ச்சை வந்து கட்டுப்படுத்தினாவோ இது சீக்கிரமாக வந்து இல்லாமல் போயிடும். இது வந்து இதனோட வாழ்நாள் கம்மி தான். ஆனால் அதனோட சங்கிலித்தொடர் வந்து சங்கிலித்தொடர் எங்கேயா ஒரு இடத்துல கட்டானது தான். நம்ம வந்து சாதாரணமாக காட்டுத்தீ ஏற்படும் போது பவுண்டரி லைன்னு சொல்லணும், எல்லைக்கோடு போடுறோம்னு சொல்லணும். நம்ம ஊரில் நம்ம மேற்கத்திய நாடுகளில் கொஞ்சம் இடத்த விட்டு அடுத்த லைன்லேருந்து கட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது என்னென்னா இருக்கிற காட்டையோ இருக்கிற வீதியோ பாதுகாக்கிற ஒரு இதுதான். அப்போ அதுபோல் வந்து நம்மளது வந்து இன்றைக்கி வந்து இதில் பாதிப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய இதுதான் வந்து இன்றைக்கி வந்து 1-5 வரைக்கும் அரசு வந்து அனைத்து வகையான பள்ளி மாணவர்களுக்கும் விடுமுறைங்கிறது அறிவிச்சிட்ருக்காங்க. மற்றவங்களுக்கு கூட வந்து பள்ளி பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது கூட ஒரு பயம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து திரையரங்க உரிமையாளர் கூட இன்றைக்கி கூடியிருக்காங்க. மால்கள்லாம் கூட வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பேக்ரவுண்டில் இப்படி இருக்குது. ஆனால் வந்து திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் வந்து பெருசாக வந்து பாதுகாப்போ இல்லை வந்து சுகாதார வசதி அது இருக்குது. ஒரு லிட்டில்லாக ஒரு சின்னதாக இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு வசதியோ சுகாதார வசதிகளோ கொஞ்சம் இருக்குது. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சுகாதார தடுப்புகள் வந்து சுகாதார வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாதுகாப்பு வசதிகள் ரொம்ப கம்மி. ஏற்கனவே வந்து இருக்கிற பாதுகாப்பே எங்களுக்கு குறைவாக இருக்குது. இந்த நிலையில் வந்து நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து பணி செய்தால் எங்களுக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் இவர்கள் மூலமாக வந்து மாநிலத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கமும் அனைத்திந்திய தொழிலாளர்கள் மாமன்றமும் இந்த திரைப்பட அனைத்து வகையான திரைப்பட பணிகளையும் நிறுத்தி வைக்கிறோங்கிறத வந்து ஒரு முடிவு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து காலையில் அதை பற்றி யோசித்து நாளையிலிருந்து அந்த படப்பிடிப்பை நிறுத்தலாங்கிற முடிவுக்கு வரும்போது வெளியூர்களையும் வெளி மாவட்டங்களையும் வெளி மாநிலங்கள்லையும் இதனோட படப்பிடிப்பு நடக்கிறதாலையும் சில சின்ன தயாரிப்பாளருக்கு வந்து உடனடியாக நிறுத்தினா பெரிய சிரமங்கள் இருக்குங்கிறதாலையும் 19/3/20 முதல் அதாவது வியாழக்கிழமை வருகின்ற வியாழக்கிழமை முதல் திரைப்பட தயாரிப்புகள் திரைப்படத்துறை சின்னத்திரை விளம்பரப்படம் போன்ற அனைத்து வகையான படப்பிடிப்புகளையும் திரைப்பட பணிகளையும் நிறுத்தி வைப்பது என்கிற முடிவை எடுத்துள்ளோம்.
அடுத்த 25ஆம் தேதி நாங்கள் வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுவதற்காக ஒரு வந்து ஒரு மீட்டிங்கை போட இருக்கிறோம். அப்போ மீட்டிங் 25ஆம் தேதி மீட்டிங் போடும்போது அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை, அப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸோட பாதிப்பு, இந்த தன்மைகள்லாம் வந்து விரிவாக ஆராய்ந்து அது எப்போங்கிறத நாங்கள் வந்து 26லேருந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து மறு அறிவிப்பு வரை வந்து அதை மூடி வச்சுருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எந்த விதமான 25 வரைக்குமோ 31 வரைக்குமோ இல்லை ஏப்ரல் 14 வரைக்குமோ அது மாதிரி ஒரு டெட்லைன் இல்லாமல் மறு அறிவிப்பு வரை நாங்கள் வந்து இந்த திரைப்பட பணிகளை நிறுத்தி வைப்பதுங்கிற முடிவை எடுத்துருக்கோம்.